ஹலோ கைஸ், இதுதான் நம்ம ஹால்ஸ்டாப்பெட் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கினிபீக்கை பற்றி தாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கினிபீக் ஒரு க்யூட்டான பிரீடுங்க. இது பார்க்குறதுக்கு வால் இல்லாத எலி மாதிரியே இருக்கும். 16th century இந்த பிரீடை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. யூரோப்பும் நார்த் அமெரிக்காவும் இந்த பிரீடை ஒரு பாக்கெட் பெட்டாக வளர்த்துருக்காங்க. கினிபீக்கில் நிறைய வெரைட்டி இருக்குங்க. எது பேஸ் பண்ணி பிரிச்சுருக்காங்க, அதோட கோட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பிரீடை டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இந்த ப்ரீடோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 4-8 வருஷங்க. இந்த கினிபிக் வந்து 1-8 குட்டி மேக்ஸிமம் போடும். பட் காமனாக 2-4 குட்டி வரைக்கும் போடுது. கினிபீக் பிரெகன்சி டைம் வந்து 59 நாள்லேருந்து 72 நாளுங்க. ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி டேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இது குட்டி போட்டதுக்கப்புறம் 3-4 வீக் வரைக்கும் இந்த குட்டியை டச் பண்ணக்கூடாது. அப்படி டச் பண்ணால் மதர் ஃபீட் பண்ண மாட்டேங்குது. 3 மந்த்ஸ்லேயே குட்டி வந்து மெச்சூரிட்டி ஆகிடுது, குட்டி போட ஆரம்பிச்சிருது. இந்த ப்ரீடு எப்பவும் சாப்பிட்டுட்டே இருக்குங்க. அதே மாதிரி செலக்டிவ் ஃபுட்டு தான் சாப்பிடும், அதுக்கு பிடிக்கலன்னா சாப்பிடாது. இந்த ப்ரீடு வந்து அதிகமாக க்ரீன் சாப்பிடும். கினிபீக்குன்னு தனியாக ஃபுட்டு இருக்குது, அதையும் நீங்கள் வாங்கி தரலாம். கினிபீக் ரொம்ப ஆக்டிவான ப்ரீடுங்க. அதனால் நீங்கள் 24 hoursக்கும் அதுக்கு சாப்பாடு தண்ணி. இந்த ப்ரீடை கேஜி இல்லைனா ஃபிஷ் டேங்கில் வளர்க்கலாங்க. பாட்டமில் மரத்தூள் இல்லைனா பெட் ஷாப்பில் இதுக்குன்னு தனியாக மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதை வாங்கி போடலாம். அது ஒரு 1-2 மந்த்ஸ் அதை க்ளீன் பண்ணிடணும். அப்போ தான் இதனால் எந்த டிசீஸும் வராது. இந்த ப்ரீடு கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எப்பயும் கொறிச்சிட்டே இருக்குங்க. அதனால தான் அது ஃப்ரண்ட்டில் இருக்க 2 பல் சின்னதாக இருக்கும். அப்படி அது கொறிக்காமல் விட்டுருச்சுன்னா அதோட பல் 2 பெருசாகிடும். அதனால் நீங்கள் அது கொறிக்கிற மாதிரி ஃபுட்டு கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். க்ரீன்ஸ் அதிகமாக அது நல்லா சாப்பிடும். அதனால தான் அது ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். அதுக்கு சீக்கிரமாக மெச்சூரிட்டி ஆகிரும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். குட்டி போடுறப்ப குட்டி நல்லா ஹெல்த்தியாக போடும். கினிபீக் வாங்குறப்போ ஃபீமேல் அதிகமாகவும் மேல் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். மேல் அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா ப்ரீடிங் டைமில் அதுங்களுக்குள்ளேயே அது அடிச்சுக்கும். மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணுறப்போ இந்த கினிபீக் ரொம்ப கம்மியாக தாங்க தூங்குது. இந்த ப்ரீடு டெய்லிக்கு ஆவரேஜாக 4 மணி நேரம் தான் தூங்குது. ரிமைனிங் டைம் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால் இந்த ப்ரீடுக்கு கொஞ்சம் பெரிய கேஜாக இருந்தால் பெட்டர். இந்த ப்ரீடு அப்பார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சூட்டபுளான ப்ரீடுங்க. இது ரொம்ப சைலண்ட்டான ப்ரீடு கூட. இந்த ப்ரீட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆஃபீஸ் போகிறவங்க இந்த ப்ரீடை வளர்க்கலாம், அவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான ப்ரீடுங்க. இந்த ப்ரீடோட ரேட் வந்து 500-1000 தான் வரும். கினிபீக் வாங்குறப்போ ஒரு சின்ன கினிபியாக வாங்க, ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி வாங்க. அப்போ தான் அது உங்க கூட நல்லா ஈஸியாக பழகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தால் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோ ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, அதில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம்.